நாங்கள் பிரண்டைப்பொடி, முருங்கைக்கீரை பொடி, பருப்பு பொடி, ரசப்பொடி, சாம்பார் பொடி, மாங்காய் ஊறுகாய், ஹேர் ஆயில், அதாவது தலைக்கு தேய்க்கிற எண்ணெய், 11 பொருட்கள் சேர்த்து இதெல்லாம் காய்ச்சி நாங்கள் எண்ணெய் கொடுத்துட்ருக்குறோம். இந்த பொருளெல்லாம் நாங்கள் கொடுத்துட்ருக்குறோம். நீங்கள் வேணும்னா கீழே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்குறோம், அந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்டு வாங்கிக்கோங்க. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, அதாவது சிக்கனை வச்சு ஒரு உப்பு சிக்கன் ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இந்த மாதிரி நம்ம செஞ்சுட்டு ரசா இல்லை தனி சாம்பார் அந்த மாதிரி வச்சு நம்ம சாப்பிடும் பொழுது ரொம்ப 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 நல்லாயிருக்கும். இல்லைன்னா இந்த சிக்கனையில் கொஞ்சம் போல் தண்ணியாக, அதாவது சூப்பு மாதிரியும் இல்லாமல் குழம்பு மாதிரியும் இல்லாமல் தண்ணியாக வச்சு குழம்புக்கு இந்த மாதிரி நம்ம வச்சு சாப்பிடும் பொழுது ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் இன்றைக்கி வந்து உப்பு சிக்கன் தான் செய்ய போகிறேன். அதுக்கு வந்து அரை கிலோ சிக்கன் வாங்கியிருக்கிறேன். கறி நல்லா கறியாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. அரைக்கலாம். இது செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வடச்சட்டியை வச்சு அடுப்பை தச்சு விட்டுருக்குறேன். கொஞ்சம் போல் குருமிளகு பாருங்க, இந்த மாதிரி இந்த அளவு குருமிளகு போட்டுருக்குறேன். 1 ஸ்பூன் அளவு சீரகம், 1 ஸ்பூன் அளவு சோம்பு, இது எல்லாத்தையும் போட்டு லைட்டாக வறுக்கணும். வறுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி வறுத்தது இதை எடுத்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். வடச்சட்டியில் எண்ணெய் விட்டுக்கலாம், அதாவது சிக்கனை வறுக்கணும், அதுக்கு தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. இப்போ எண்ணெய் காஞ்சதும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த சிக்கனை நல்லா கழுவி வச்சுருக்கிற, வேறு எதுவுமே செய்யலை. இந்த சிக்கனை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எண்ணெய்கில் பொறுத்து எடுத்துக்கலாம். ரொம்ப டிஃப்ரென்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் வந்து ரொம்ப வேகணுங்கிறதில்ல, அதாவது ஒரு கால் வாசி வந்தால் போதும், ரொம்ப வந்துச்சுனாலும் நல்லா இருக்காது. கால் வாசி தான் எனக்கு வேணும். கொஞ்சம் சிக்கனும் நல்லா சுருண்டுருச்சு, சுருண்டுட்டாலே போதும், சுருண்டாலே போதும் வெந்துடும். கால் வேக்காது பாருங்கள், சிக்கன் இருந்தால் இப்போ நல்லா சுருண்டுருச்சு பாருங்கள். இப்போ நம்ம அதை எடுத்துக்கலாம். பாத்திரத்தில் எடுத்து போட்டுக்கோங்க. மீது இருக்கிறத அதே மாதிரியே பொறுத்து இது எல்லாமே நம்ம பொறிச்சு எடுத்துட்டோம் பாருங்க. இதெல்லாம் பொறிச்சு எடுத்தாச்சு. இது இருக்கட்டும். இந்த எண்ணெயை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ நம்ம இந்த எண்ணெயை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு பாருங்கள், கொஞ்சம் போல் வச்சுருக்கேன் எண்ணெய், அதே எண்ணெயை. அதில் கொஞ்சம் போல் பட்டை, கிராம்பு, சோம்பு எல்லாம் போட்டுக்கலாம். அது செவந்தது ஒரு 100 கிராம் சின்ன வெங்காயம் வச்சு வச்சுருக்கேன், அது முழு செலவு வச்சுருக்குறேன். அது சேர்த்துக்கலாம். நீங்கள் வெட்டி ரெண்டாண்டாக வெட்டி கூட சேர்க்குறதுனால சேர்த்துக்கலாம். ஆனால் இந்த மாதிரி முழுசாக போடும்போது நல்லாயிருக்கும், எடுத்து சாப்பிட்டுருக்கேன். அதனால் நான் வந்து முழுசாக போட்டுருக்கிறேன். இது வந்து நல்லா செவக்கணும், செவக்கட்டும். நான் ஓரளவு நல்லா செவந்துருச்சு. அப்போ இதில் கொஞ்சம் போல் இஞ்சி போட்டு போயிடுச்சு. இதெல்லாம் சேர்க்குறேன். அதெல்லாம் வச்சு இஞ்சி பூண்டு ஓரளவு செவந்தோம். கொஞ்சம் போல் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. அது ஒரு மாதிரி வித்தியாசமாக நல்லாயிருக்கும். இப்போ இதெல்லாம் ஓரளவு வதங்கினதும் நம்ம வறுத்து வச்சுருக்கிற இந்த சிக்கனை போட்டுக்கலாம். நல்லா இந்த மாதிரி கலக்கி வச்சுக்கலாம். கொஞ்சம் போல் வரமிளகாய் நல்லா பிச்சு அதில் இருக்கிற அந்த விதையெல்லாம் எடுத்துருங்க. விதையே இல்லை பாதை இதை சேர்த்துக்கலாம். இதில் வந்து சால்ட்டு உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. கல் உப்பு போட்டிங்கன்னா சீக்கிரம் கரையாது, அதனால சால்ட் சேர்த்துக்கோங்க. நான் வந்து கல் உப்பை அரைச்சி வச்சுருக்கேன் சால்ட்டாக, இப்போ நான் சேர்த்துருக்குறேன். நீங்கள் அப்படி கூட அரைச்சி கூட சேர்த்துக்கலாம். நான் அதெல்லாம் வேக விட்டுருந்தேன். இல்லை அடுப்பை குறைச்சி வச்சு சிம்மிலே வச்சு அதுலேருந்து ஒரு 10 நிமிஷம் இருக்கணும். ஏன்னா நம்ம வந்து எண்ணெய்க்கில் கால் வேக்காடு வேக வச்சுருக்கணும். அப்போ இதுலேயே வேகணும், ஆனால் அடுப்பை ஸ்பீடாக வைக்கக்கூடாது, குறைச்சி வச்சு வேக வைக்கணும். எடுக்கட்டும். அதில் வந்து லைட்டாக வச்சு கொஞ்சம் கூட நம்ம போட்டுக்கணும். வேணுன்னா போடலாம், வெட்டி போடலாம். நான் கொஞ்சமாக போடுறேன் லைட்டாக.
Like பண்ணுங்க, share பண்ணுங்க, ஷெட்நாட் சேனலுக்கு subscribe பண்ணுங்க. நன்றி, வாழ்க வளமுடன்.